الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال النبي صلى الله عليه وسلم الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்றொரு தலைப்பிலே இன்றைக்கு உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனுக்கு ஒரு முறை இந்த உலகத்திலே வாழ்கிற வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த ஒரு முறையும் எப்படி வாழ வேண்டும், மார்க்கம் எப்படி வாழ தூண்டுகிறது, இதை பல கோணங்களில் நாம் பார்க்கலாம். ஒரு அறிஞன் சொல்லுவான், மனிதன் வாழுகிற போது கணக்கு மாதிரி வாழ வேண்டும் என்பான். இந்த கணிதத்திற்கு கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும் வகுத்தலும் அவசியம். இதுபோன்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அன்பை கூட்டி, தீமையை கழித்து, நன்மையை பெருக்கி, வகுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பு என்றைக்காவது கூடியிருக்கிறதா? பிறந்த குழந்தையின் மீது நாம் கொண்ட அன்பு அது பெரிதாக பெரிதாக கூடுகிறதா? திருமணம் முடித்த மனைவியின் மீது அன்பு காலம் செல்ல செல்ல கூடுகிறதா, குறைந்து வருகிறதா? ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களின் மீது வைத்த அன்பு கூடியதே தவிர குறையவில்லை. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், கதீஜாவின் மரணத்திற்கு பிறகு கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வயதிலே சிறுமி, நாயகமே கதீஜா ரலியல்லாஹுவை விட சிறந்த மனைவியை எல்லாம் உங்களுக்கு வழங்கினா நோக்கம் என்னன்னா, ஆமா உங்களெல்லாம் வழங்கியிருக்கிறானேன் ரசூல் சொல்லணுங்கிறதுக்காக கேட்கிறாங்க. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹிலா இறைவன் மீது ஆணையாக இல்லை, அன்னை கதீஜாவை விட சிறந்த மனைவி எல்லாம் எனக்கு வழங்கவில்லை. இருக்கிற போதும் அன்பு கூடியது, இறந்ததற்கு பிறகும் அன்பு கூடியது. அன்பின் கூட்டல், தீமையின் கழித்தல். சஹாபாக்கள் சின்ன சின்ன தவறுகளை செய்திருந்தாலும் கூட அந்த தவறை நீக்கி வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாம அந்த நிலைக்கு வந்திருக்கிறோமா? அபுல்லுபாபா ரலியல்லாஹு தஆலா ஒரு ரகசியத்தை தனக்கு தெரியாமல் வெளிப்படுத்திக் கொண்டதால் பள்ளியிலே தன்னை கட்டிக் கொண்டார்களே, பாவ மன்னிப்பு இறங்குகிற வரை. தபுக் போர்க்களத்திற்கு செல்லவில்லை என்பதற்காக உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திற்கு செல்லவில்லை என்று 50 நாட்கள் லாக்கத்தாலேயும் குரான் பேசுகிறது, யாருமே பேசல. உண்மையை சொன்னதற்காக கடும் கஷ்டம், ஆனாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை மன்னித்தான். தன் தவறுகளை ஏற்றுக்கொண்ட இம்ராத் ஹாமிதியா பெண்மணி வந்து சொன்னாலே, நாயகமே நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், தண்டனை கொடுங்கள். தவறுகளை ஏற்கிற பரிசுத்தமாகிற அந்த பண்பாடு. கடைசியில நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். அடிக்கிற போது ஹாலிது பின் வலீது ரலியல்லாஹுவின் மீது ரத்தம் படுகிற போது ஹாலிது பின் வலீது ரலியல்லாஹு சொன்னார்களாம், ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் மீது பட்டு விட்டது. வந்ததே கோபம் பெருமானாருக்கு, ஹலித் என்ன சொன்னீர்கள், இந்த பெண்மணியினுடைய தௌபாவை மதீனா முழுக்க பிரித்து கொடுத்தாலும் மதீனா விசாலமாகும். தீமையின் கழித்தல்,
நமக்கு தீமை கூடியிருக்கிறதா கழிந்திருக்கிறதா? நாளுக்கு நாள் தீமைகளை கூட்டி வைத்திருக்கிறோம். பேங்க்ல பணம் கூடுதோ இல்லையோ இல்லையா, கிராமன் காத்திபியின் இடத்துல தீமைகளின் எழுத்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நன்மையை பெருக்கி இருக்கிறோமா என்றால் அதுவும் கம்மியாகவே இருக்கிறது. நன்மையின் பெருக்கம், பெருமானார் ஒரு நாள் வந்தார்களே சபையை பார்த்து கேட்கிறார்கள், இன்றைக்கு யார் நோன்பாளி? ரமலான் மாசம் அல்ல, சாதாரண மாசத்துல அபுபக்கர் அலி அல்லா நான் என்றார்கள். இன்றைக்கு யார் ஏழைகளுக்கு உணவளித்தது? அபுபக்கர் அலி அல்லா உத்தாலா நான் என்கிறார்கள். இன்றைக்கு யார் ஜனாதாவுக்கு பின்னால் சென்றது? அபுபக்கர் அலி அல்லா நான் என்கிறார்கள். இன்றைக்கு யார் நோய் விசாரித்தது? அபுபக்கர் அலி அல்லா நான் என்கிறார்கள். சொன்னார்கள் நாயகம், எந்த நன்மையை சொன்னாலும் இந்த அபுபக்கர் முன்னால் இருக்கிறார். சொர்க்கத்தின் எட்டு வாசலில் அபுபக்கர் எதில் வேண்டுமானாலும் நுழையலாம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்தனை நன்மையிலும் அபுபக்கர் அலி அல்லாவுக்கு தனியிடம் இல்லையா. வாழ்க்கையை வகுத்து வாழுதல், இதுவும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த கணக்குப்படி நாம் வாழலாமா? அன்புக்குரியவர்களே, வாழ்வதற்கு தயாரானோமா? வகுத்து வாழுதல் என்றால் முடிவெடுக்கும் திறனோடு வாழுதல். இமாம் கஸ்ஸாலி சொல்லுவார்கள், இந்த வகுத்து வாழுதல் என்றால் ஒவ்வொரு மனுஷனுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முடிவெடுக்கும் திறனை கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு குதிரை கையில லகான கொடுத்த மாதிரி, குதிரை ஓட்டுறவன்ட்ட லகான கொடுத்த மாதிரி, நம்ம வாழ்க்கையை அடுத்தவன் இடத்திலே கொடுத்திருக்கிறோமே தவிர முடிவெடுக்கும் திறன் நம் இடத்தில் இல்லை இல்லையா. குதிரைய ஓட்டக்கூடியவன் முடிவெடுக்கிறான். இதை போன்றுதான் நம் சமுதாயத்தில், நம் சமுதாயத்தை கூட இன்னொருவன் முடிவெடுக்கிறார், நம்முடைய குடும்பத்தை இன்னொருவர் முடிவெடுக்கிறார் இல்லையா. முடிவெடுக்கும் திறன் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் வகுத்து வாழ முடியும். ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவார்கள், ஒரு திருடன் திருடச் சென்றானாம். திருடச் சென்று விட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தால் ஒன்றுமில்லை. வருகிற போது லேசா ஒரு பை காலுக்கு கீழே தட்டுப்படுகிறது. இந்த பையில என்ன இருக்குன்னு பார்த்தா வெங்காயம், ஒரு 10 கிலோ வெங்காயம். சரி, வந்தது வந்துட்டோம், இந்த வெங்காயத்தையாவது திருடிட்டு போயிடலாம். அந்த வெங்காயம் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துக்கொண்டு வெளியே வருகிற போது மாட்டிக்கொண்டான் திருடன். காவலர்கள் யஜமானரிடத்தில் பிடித்து செல்கிறார்கள். நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எதுக்குமே கிடைக்கலன்னு வெங்காயத்தை திருடிட்டு போயிட்டான். யஜமான் கேட்கிறார், உண்மையில் நீ திருடினாயா? ஆமா திருடினேன். மாட்டிக்கொண்டானே? ஆமா நான் திருடிட்டேன். இதற்கு என்ன பரிகாரம் தெரியுமா? 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டும், அல்லது 100 அடி வாங்க வேண்டும், அல்லது இந்த 10 கிலோ வெங்காயத்தை உட்காந்து சாப்பிட்டு போயிடணும். நீயே முடிவெடுத்துக்கோ, முடிவெடுக்கும் பொறுப்பை உன்னிடத்தில் கொடுக்கிறேன். எல்லாரும் முடிவெடுக்கிற மாதிரி அவனும் முடிவெடுத்தான். இருக்கிறதுல ஈஸியானது சாப்பிடுறதான் முடிவெடுத்தான். நான் இந்த 10 கிலோ வெங்காயத்தை சாப்பிட்டுறேன் என்று உட்கார்ந்து சாப்பிட்டான். 1/2 கிலோ, 1 கிலோ, வாய் எரியுது ஒரு பக்கம், கண்ணெல்லாம் செவந்து போகிறது, ஒரு மாதிரியாகி கடைசியில போய் சொன்ன, யஜமான் இது நமக்கு ஒத்து வராது, சரி வேற என்ன செய்யலாம்னு நினைக்கிற, 100 அடி கொடுத்து விடுங்கள். அடியின் வேகத்தை தெரியாமல், சரி நீ சொன்னதின்படி 100 அடி என்று அடியை வாங்கிக் கொண்டே இருக்கிற போது 40-50 அடி வாங்கியதற்கு பிறகு முடியல, நான் 1,000 ரூபாய் கொடுத்துறேன். இதை முன்னால் செய்திருக்கலாம் இல்லையா. ஆனால் இதுபோன்றுதான் இன்றைக்கு நம் சமூகம், இதுபோன்றுதான் முடிவெடுக்க தெரியாமல். ஒரு ஆடை எடுப்பது கூட அடுத்தவனின் இஷ்டப்படி, ஒரு ஆடை எடுப்பது அடுத்தவனின் இஷ்டம், ஒரு வண்டி வாங்குவது அடுத்தவனின் இஷ்டம். அத்தனையும் முடிவெடுக்கிற ஆற்றலை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமே தவிர, ஏன் நம் சமுதாயத்தை முடிவெடுப்பது கூட அடுத்தவன் என்ற நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. முடிவெடுத்து வகுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன தெரியுமா, இந்த சமுதாயத்திலே, அதுவும் வருங்கால சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்பட போகிறது என்றால் அன்புக்குரியவர்களை வருத்தமாக இருக்கிறது. முடிவெடுக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வருகிறோம். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆடம்பரத்திலேயும் பகடுகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், 4 பொம்பளைய உட்கார்ந்து பேசிட்டு இருந்துச்சான். 4 பொம்பளைய, எனக்கு டிரான்சில் ஆபரேஷன் தொண்டையில் இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். இன்னைக்கு பெருமையா நினைக்கிற காலம். பக்கத்தில் இருக்க பொம்பளை சொல்லிச்சா, உனக்கு பரவாயில்ல, ஆபரேஷன் பண்றதே இன்னைக்கு பெருமையா நினைக்கிறாங்களே, எனக்கு அப்பண்டிக்ஸே பண்ணிருக்கு, இந்த வாழ்வை எடுத்தாச்சு. 3வது சொல்லிச்சா, உனக்கு பரவாயில்ல,
எனக்கு யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ணிருக்கு, கர்ப்பப்பைய எடுத்தாச்சு. நாலாவது பொம்பளை பார்த்துட்டா நேரா தன்னுடைய டாக்டர்கிட்ட போய், தன்னுடைய குடும்ப டாக்டர்கிட்ட போய், ஏதாவது எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. நம்ம நல்லா தானே இருக்கிற, இல்ல இல்ல எனக்கு கேவலமா இருக்கு. அவங்க எல்லாம் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? எதையாவது எடு, எதையாவது எடுத்து தொலை. இன்றைக்கு சமூகத்தில் இப்படித்தான். எவனோ ஒருவன் வீடு கட்டுகிறான் என்பதற்காக அவனை போன்று இவன் கட்ட வேண்டும் என்று, எவனோ ஒருவன் வாழ்கிறான் என்பதற்காக அவனை போன்று இவன் வாழ வேண்டும் என்று, இப்படி முடிவெடுக்க தெரியாமல், வகுக்க தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாணவி வகுத்து காட்டிய வழிக்கு வாருங்கள். வள்ளலின் வழியில் வாழ்ந்து காட்டலாம். வாழ்க்கை கணக்கு மாதிரி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு அறிஞன் இப்படி சொல்லுவான், வாழ்க்கை என்பது செஸ் போர்டு மாதிரி. வாழ்க்கை செஸ் போர்டு, திட்டமிடாமல் செஸ் போர்டு விளையாட முடியாது, திட்டமிடாமல் விளையாட முடியாது. நாம் கண்டபடி நடத்தினால், நகர்த்தினால் காணியாகி விடுவோம். வாழ்க்கையிலும் இப்படித்தான், திட்டமிடல் வேண்டும். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் முதலில் திட்டம் வரைகிறோம் இல்லையா, அத்திவாரம் இப்படி இருக்க வேண்டும் என்ற திட்ட வரைபடம் தேவைப்படுகிறது. நம்ம அரசாங்க வேலை மாதிரி இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம அரசாங்க வேலை மாதிரி திட்டமிட்டு செய்வானா, செய்யவே மாட்டான். ஒரு ஆள் குழியை வெட்டிக்கிட்டே போறான், ஒரு ஆள் குழியை வெட்டிக்கிட்டே போறான், இன்னொருத்த மூடிக்கிட்டே போறான். என்னடா வெட்டிக்கிட்டே போற, இவன் மூடிக்கிட்டே போறான், என்னடா? இல்ல நாங்கெல்லாம் அரசாங்க வேலைக்காரங்க. என்ன சொல்ற? ஆமா, எனக்கு வெட்டுறது வேலை. இன்னொருத்த மரத்தை வைப்பான், செடியை வைப்பான், மூணாவது ஆள் மூடுவான். இந்த மரம் நடுறவன், செடி நடுறவன் வரல, அதுக்காக எங்க வேலையை விட முடியுமா? அவன் வரல, அதனால நான் வெட்டிக்கிட்டே இருக்கேன், அவன் மூடிக்கிட்டே இருக்கிறான். தார் ரோடு போட்ட உடனே பின்னாடியே வந்து தோண்டிடுவான், தோண்டின உடனே இன்னொருத்த வந்து தோண்டுவான். இதெல்லாம் நம் சமூகத்தில் வீதிகளில் நடக்கக்கூடிய காட்சிகள் இல்லையா, இந்த திட்டமிடல். ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமூகத்தின் வரலாறுகளை பார்த்தீர்களா? முஅத்தா போர்க்களம், முதல் நாள் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. கொடி அபுபக்கர் அலி அல்லாஹுவின் கையில் இருக்கிறது. இரண்டாவது நாள் கொடி உமர் அலி அல்லாஹுவின் கையில் இருக்கிறது, வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. மூன்றாவது நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது நாள் இரவே சொன்னார்கள், நாளைக்கு ஒரு சஹாபி இடத்தில் நான் கொடியை கொடுக்க போகிறேன், அவர் திட்டமிடுவதில் அவருக்கு நிகர் அவர்தான், அவரை விட திட்டமிடக்கூடிய சஹாபி யாரும் இல்லை, கொடியை அவரிடம் கொடுப்பேன், நாளைக்கு வெற்றி வாகை சூடுவார். எல்லோரும் தான் தான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற போது காலையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே ஹாலித் இப்னு வலீத் என்றார்கள். ஹாலித் இப்னு வலீத், கொடி கொடுக்கப்படுகிறது, திட்டத்தை தீட்டுகிறார்கள். வெறும் 30,000 பேர்களை வைத்துக் கொண்டு 100,000 பேர்களை எதிர்க்க வேண்டிய சூழல். ஹாலித் இப்னு வலீத் 100 குதிரை வீரர்களை ஒன்று சேர்த்தார்கள். 100 குதிரை 30 பகுதிகளாக பிரித்தார்கள். 3,000 பேர்களை 30 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். பிரித்து 8 திசையிலும் நிறுத்த சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு கோடு வேடு கொடுக்கிறார்கள். தல்பியாவை நாங்கள் முழங்குகிற வரை குதிரைகளின் குழம்புகளில் இருந்து தூசிகள் பறக்க வேண்டும், குதிரை கிளம்பக்கூடாது. குதிரை குழம்புக்கு கீழிருந்து தூசிகள் தான் பறந்து வர வேண்டுமே தவிர குதிரைகள் கிளம்பக்கூடாது, புழுதி முழுக்க இருக்க வேண்டும் என்று திட்ட வரைபடம் கொடுத்தார்கள் ஹாலித் இப்னு வலீத். மறுநாள் காலை புழுதிகளை கிளப்பிக்கொண்டு குதிரைகள் தன்னுடைய வேலையை பார்க்கிறது. எதிரிகள் பார்க்கிறார்கள், 8 திக்களும் வானம் முழுக்க புகை மண்டலமாக இருக்கிறது. எத்தனை 1,000 பேர்கள், எத்தனை 100,000 பேர்கள் வருகிறார்களோ தெரியவில்லை என்று மாத்தாவின் தோல்விக்கு காரணம், எதிரிகளை தோற்கடித்ததற்கான காரணம் திட்டமிடல். இந்த திட்டமிடுகிற பண்பு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் உண்டா? கிறிஸ்துவ சமுதாயம் 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள். திட்டமிட்டு கல்விக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் ஏற்படுத்தி விட்டார்கள். நாம 800 வருஷம் சாப்பிட்டிருக்கோம் இல்லையா, ஆனால் எந்த திட்டமும் இல்லை. முகல் பிரியாணி, மாஷா அல்லாஹ், அவர்கள் போனாலும் அந்த பிரியாணி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கல்விக்கூடங்கள் வந்ததா, மருத்துவமனைகள் வந்ததா? அன்றைக்கு ஒரு தூரநோக்கு திட்டத்தை செய்தார் திப்பு சுல்தான். அதனாலதான் மைசூர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா எங்கு பார்த்தாலும் மரங்கள். யாராவது தவறு செய்துவிட்டால் சிறைச்சாலை வேண்டுமா, மரம் நடுகிறாயா என்று கேட்பாராம்.
சிறைச்சாலை வேண்டுமா? மரம் நடுகிறாயா? நான் மரம் நடுகிறேன். மரத்தை நடுவது மட்டுமல்ல, அந்த மரம் உன்னை போன்று செழிப்பாக வளர வேண்டும் என்று செழிப்பாக வளர வைத்தார், திட்டமிட்டார். அவுரங்கஜீப் திட்டமிட்டார் இல்லையா? இதை போன்று மைசூர் மாமன்னர் திட்டமிட்டார். அந்த திட்டம் இன்றைக்கு நம் இடத்தில் இல்லை. இன்னைக்கு யூதர்கள் திட்டம் போட்டு எல்லா செயல்களுக்கும் மரம் நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுக்க மரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்களே அன்புக்குரியவர்களே. திட்ட வரைபடம். திருடன் கூட தான் திருடுவதற்கு திட்டத்தை தயார் செய்கிறார். திருடன் கூட நீங்க பத்திரிகையில பார்த்திருக்கலாம், சென்னையில் நடந்த செய்தி என்று சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அழகான செய்தியை போட்டார்கள். பேங்க் மேனேஜர் போய் திருடியிருக்கான். எதை திருடியிருக்கான்? பேங்க் மேனேஜர் பைக்கை திருடிட்டான். பார்த்த பைக்கு காணோம். அடுத்த நாள் அதே இடத்திலே பைக்கு நிற்கிறது. அந்த பைக்கிலே ஒரு கடிதமும் இருக்கிறது. நான் உண்மையில் திருடன் அல்ல, அவசர வேலைக்காக, வேலை நிமித்தத்திற்காக, வேறு வழியே இல்லாமல் உங்கள் வண்டியை எடுத்து சென்று விட்டேன். நான் மிகவும் தவறாக எண்ணுகிறேன். நான் வருத்தப்படுகிறேன். நேராக உங்களுக்கு முன்னால் நிற்கத்தான் முடியவில்லை. என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்று நிறைய ஆழ்ந்த வருத்தங்களை எல்லாம் தெரிவிச்சுட்டு, நான் எடுத்ததற்கு பரிகாரமாக உங்கள் குடும்பத்தினர் அத்தனை பேர்களுக்கும் பிளாக் தண்டருக்கான டிக்கெட்டை உள்ளே வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்கள். இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே என்று இவங்க எல்லாம் பிளாக் தண்டருக்கு போனவுடனே வீட்டில் இருக்கிறத எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் காலியாயிடுச்சு. அப்ப திருடுவதற்கு கூட திட்டம் போடுகிறான். வாழ்வதற்கு, வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு திட்டம் வேண்டாமா? இப்படித்தான் வாழ வேண்டும். நம்முடைய சந்ததிகள் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மனைவி இப்படி இருக்க வேண்டும், நம் வியாபாரம் இப்படி இருக்க வேண்டும் என்று திட்ட வரைபடம் தேவை. வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஹல் போர் தோன்றுகிற போது சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹுவினுடைய திட்டத்தை பெருமானார் செயல்படுத்தினார்கள். போரே இல்லாமல் வெற்றி கிடைத்தது. அதனால இந்த திட்டம் தேவை. இன்னொரு அறிஞன் இப்படி பேசுவான், வாழ்க்கை என்பது பாட புத்தகம். நிறைய பேர் படம் பார்க்கிறார்கள், படிப்பதே இல்லை. வாழ்க்கை என்ற புத்தகத்தை நிறைய பேர் பார்க்கிறார்களே தவிர படிப்பதில்லை. அது உண்மைதானே? புத்தகத்தை எவனாவது படிச்சா தானே, ஸ்கூல் புத்தகத்தை படிச்சா தான் பாஸ் ஆவான். படிக்காமலே பாஸ் ஆக வேண்டும், நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றால் அது நடக்காது. இதே மாதிரி தான் வாழ்க்கை புத்தகங்களை நிறைய பேர் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கிறான், ஆனால் படிப்பினை வருவதே இல்லை. சொன்னார்கள் அப்துல் கனி அசூபி, மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன தேவை தெரியுமா? வந்த மாணவர்களை பார்த்து கேட்கிறார்கள், வாழ்க்கையில் முன்னேற என்ன தேவை? ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். கடைசியாக அப்துல் கனி ரஹ்மத்துல்லாஹி தாலா, குழந்தையை யார் தருவது என்று கேட்டார்கள். அல்லாஹ் தருகிறான். யாரின் வாசித்தாவோடு தருகிறான்? பெற்றோர்களின் வாசித்தாவோடு தருகிறான். மலையை யார் தருவது என்று கேட்டார்கள். மலையை அல்லாஹ் தான் தருகிறான். எந்த வாசித்தாவோடு தருகிறான் மலையை? எந்த வாசித்தாவோடு தருகிறான்? மேகத்தின் வாசித்தாவோடு தருகிறான் அல்லாஹ். மனிதனை நல்லவனாக்குவதும் அல்லாஹ் தானே என்று கேட்கிறார்கள். ஆம். எந்த வாசித்தாவோடு? நல்ல சேகுமார்களின் வாசித்தாவோடு. நல்லோர்களின் கூணுமா சாதிக்கின், நல்லோர்களின் தொடர்பு. இந்த பாடத்தை எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நல்லோர்களின் தொடர்பு ஒரு மனிதனை புனிதனாக வாழ வைத்துவிடும். இன்றைக்கு தீயவர்களின் தொடர்பில் இருக்கிறோமா, நல்லவர்களின் தொடர்பில் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் யாரோடு தொடர்பு கொள்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், தாலிமே நபவியும் இருக்கிறது, கைஃபியாத்துன் நபவியும் இருக்கிறது. தாலிமே நபி, நபி கற்றும் கொடுத்திருக்கிறார்கள், தஸ்கியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டு கலைகளையும் சேர்த்து சேர்த்து தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்களும் இறைநேசர்களும் நல்லோர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம யோசிக்கிறோம், நாம எந்த நல்லோரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்களேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவினுடைய வரலாறை பார்க்கிற போது, லௌல தனத்தானி லஹலக்கன் நுஅமான், இந்த 2 வருஷம் மட்டும் இல்லைன்னா இந்த நுஅமான் ஹலாக்காகி இருப்பார். எந்த 2 வருடம் என்று மாணவர்கள் கேட்கிறார்கள். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹுவினுடைய தொடர்பு மட்டும் எனக்கு இல்லை என்றால், பெருமானாரின் பேரப்பிள்ளை அந்த ஜாஃபர் சாதிக் யாரோடு தொடர்பு கொண்டவர்?
காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபிபக்கர், இந்த காசிம் யாரோடு தொடர்பு கொண்டவர்? அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, மதீனாவினுடைய ஏழு காலிகளில் மிகச்சிறந்த காலி காசிம் ரஹ்மத்துல்லாஹி தாலாலை, இவர்கள் யாரோடு தொடர்பு கொண்டவர்கள்? சல்மான் பார்சியோடு. சல்மான் பார்சி அபுபக்கர் அலி அல்லாஹோடு, அபுபக்கர் அலி அல்லாஹ் ரசூலோடு. இந்த தொடர்பு, நல்லோர்களின் தொடர்பு ஒரு மனிதனை புனிதனாக மாற்றிவிடும். இன்றைக்கு வாழ்க்கையில் இது ரொம்ப தேவை அப்படிங்கறதையே இந்த சமூகம் உணரவில்லை. தீயோர்களின் தொடர்பிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறது. ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹுடைய தொடர்புக்கு போகிற போது பொதுவாகவே இந்த சூபி ஞானிகள் நிறைய பறிச்சு வைப்பாங்க. அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹிட்ட, என்ன நீதான் மன இஷ்டப்படி தீர்ப்பு கொடுக்கிறாயாமே, மனதுக்கு வந்ததெல்லாம் சொல்கிறாயாமே. அபூபக்கர் அலி அல்லாஹ், அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அடக்கத்தோடு பதில் சொன்னார்கள், இமாம் ஜாபர் சாதிக் அவர்களே, நான் மன இஷ்டப்படி தீர்ப்பு கொடுத்தாள், நான் மன இஷ்டப்படி தீர்ப்பு கொடுத்திருந்தாள், மூன்று பிரச்சனைகளுக்கு நான் எப்படி கொடுத்திருக்க வேண்டும்? தொழுகை சிறந்ததா, நோன்பு சிறந்ததா? ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களாம், தொழுகை சிறந்ததா நோன்பு சிறந்ததா? தொழுகை தான் சிறந்தது நோன்பை விட. அப்படியானால் பெண்கள் நோன்பு காலத்திலும் ஹைலாகிவிட்டால், மாதவிடாயாகிவிட்டால் நோன்பு நோற்கக்கூடாது, தொழுகை நேரத்தில் தொழக்கூடாது. இந்த ரெண்டுல எதை கலா செய்யணும், எது சிறந்ததோ அதைத்தான கலா செய்யணும். அறிவு சொன்னபடி நடந்தால் தொழுகையைத்தான் கலா செய்ய வேண்டும். ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. மார்க்கம் மாணவி சொன்ன முறை பிரகாரம் நோன்பைத்தான் கலா செய்ய வேண்டுமே தவிர விட்ட தொழுகையை கலா செய்யக்கூடாது. நான் சரியாகத்தானே சொன்னேன்? ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் நெற்றிகளை முத்தமிட்டார்களாம். இரண்டாவது சொன்னார்கள், பெண் பலகீனமானவளா ஆண் பலகீனமானவனா? பெண் தான் பலகீனமானவள். என் அறிவுப்படி சொல்வதாக இருந்தால் அப்ப சொத்தில் அதிகத்தை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். என பலகீனமான ஆளுக்கு தானே கொடுக்கணும். ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. பெண்ணுக்கு ஒரு பங்கு, ஆணுக்கு ரெண்டு பங்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படித்தான் கொடுக்க சொல்லுகிறேன். ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹ் நெற்றிகளை முத்தமிடுகிறார்கள். மூன்றாவதாக சொன்னார்களாம், மோசா சாக்ஸ் மாதிரி மோசா இருக்கிறது, அதற்கு மசகு செய்வது. மசகு செய்வதாக இருந்தால் அழுக்கப்பட்ட இடத்தில் தானே மசகு செய்ய வேண்டும், கீழே தானே? ஆனால் நான் அப்படி சொல்லலையே, அறிவு கீழே மசகு செய்ய சொல்கிறது. ஆனால் மார்க்கமோ ஹதீஸோ மேலே மசகு செய்ய சொல்லுகிறது. நான் ஹதீஸைத்தான் எடுத்தேன் தவிர என் அறிவை எடுக்கவில்லை என்று இரண்டு ஆண்டு காலம் தன்னை ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாவிடத்திலே ஒப்படைத்தார்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா. அதே மாதிரி தபியா மாலிக், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்களும் ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாவை பின்தொடர்ந்தார்கள். இமாம் ஷாஃபி, அல்லாஹு அக்பர், ஷைபானி ராயி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அறிவின் கடல், ஷைபானி ராயி தோழமையில் இருந்தார்கள், சூஃபியின் நட்பில் இருந்தார்கள். அதனாலதான் மசாலா வந்து கேட்கிறாரு. ஷைபானி ராயி உட்கார்ந்து இருக்கிறாரு, சாபி ரஹ்மத்துல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் மசாலா கேட்க வர்றாரு, ஒருத்தருக்கு 40 ஆடு இருக்கு, எத்தனை ஆடு ஜகாத் கொடுக்கணும்? 40 ஆட்டில் எத்தனை ஆடு ஜகாத் கொடுக்கணும்? மாம் சாபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, 40 ஆடு இருந்தா 1 ஆடு ஜகாத் கொடுக்கணும். சொல்லி முடிச்ச உடனே மாம் சாபி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்தாங்க, சைமானி ராயிய நான் சொன்னது சரியா என்றார்கள். சைமானி ராயி சூபி இல்லையா, உங்கள்கிட்ட சரி என்று தப்புன்னாரு. அது என்ன சொல்றீங்க? இல்ல சைபானி ராயி சொன்னாங்க சூபி இல்லையா, அல்லாவுக்காக கேட்டாக்க 40 கொடுத்துட வேண்டியதானே. பிறக்கும் போது என்ன நீ ஆட்டோடைய பிறந்த இல்லையா, இடையில அல்லா தானே கொடுத்தான், அல்லாவுக்காக கேட்கும் போது என்கிட்ட 40 கொடுத்துடணும். தஸ்கியத். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் சைபானி ராயியோடு தோழமை. அஹமது இப்னு ஹம்பல், பிஷ்ரே ஹாஃபி, அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாவினுடைய தோழமை. நீங்க பெரிய இமாம் ஆகிட்டே, எல்லா ஹதீஸுகளையும் வல்லுநராக இருக்கிறீர்களே, தொட்டதெல்லாம் நடத்துகிற ஆற்றல் படைத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு சூஃபி தேவையா என்று அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாவிடத்தில். நம்மள மாதிரி ஜாதர் நாள் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்துணை பேர்களையும் கட்டி போட்டு வழிகாட்டுகிற அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாவிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு ஷேக் தேவையா, உங்களை விட பெரிய ஆளா? அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, ஆனே நான் யார் தெரியுமா, ஆலிமும் பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிதாபை அறிந்தவன் நான், புத்தகத்தை தெரிஞ்சவன். ஆனா அவர் ஆலிமும் பில்லாஹ், அவர் அல்லாஹ்வையே தெரிந்தவர், நான் கிதாபை தெரிந்தவன்,
அவன் அல்லாஹ்வே, அவர் அல்லாஹ்வே தெரிந்தவர். அதனால் எனக்கு விளங்காத அத்தனையும் நான் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறேன், கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறேன். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வந்து காட்டினார்கள். அபுல் அப்பாஸ் மாவரிய முஹத்தீஸ், இந்த அபுல் அப்பாஸ் தனக்கென்று ஒரு ஷேகாக இல்லையா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை தேர்வு செய்கிறார்கள். ஷாமி துருல் முக்தார் அந்த மாதிரி கிதாபு பிக்குகளே இல்ல, அந்த துருல் முக்தாருக்கு விளக்கம் எழுதிய இமாம் ஷாமி சையத் மஹமூத் ஆலூசியை பின்பற்றுகிறார்கள், தன்னுடைய ஷேகை பின்பற்றுகிறார்கள். அல்லமா ரூமி, ரூமியை விட விளக்கம் உள்ளவர் ஒருத்தர் வேணுமா? அவருக்கு ஒரு ஷேக் தேவைப்பட்டது, ஷம்ஷே தப்ரீஸ். ரூமி தன்னுடைய கிதாபத் எழுத்துக்கலையில் ரூமிக்கு நிகர் யாரும் இல்லை, உதாரணம் கொடுப்பதில் ரூமுக்கு நிகர் யாரும் இல்லை. எல்லாத்தையும் எழுதி கொண்டு போய் ஷம்ஷே தப்ரீஸ் இடத்திலே கொடுக்க பக்கத்தில் இருந்த நீர் தடாகத்தில் தூக்கி போட்டாங்களாம். எழுதுனதை தூக்கி போட்டா இன்னைக்கு மாதிரி ஜெராக்ஸ் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாம் விவரமான ஆளுங்க, யார்த்தையாவது கொடுக்கறதா இருந்தா 10 ஜெராக்ஸ் எடுத்துட்டு தான் கொடுப்பாரு, ஏன்னா அவன் ஏதாவது அழிஞ்சிட்டா என்ன செய்யறதுன்னு. ஆனா அந்த காலம் அப்படி இல்ல. தண்ணீரிலே போடுகிற போது உருமி ரஹ்மத்துல்லாவினுடைய உள்ளமெல்லாம் நடுங்கி போகிறது. இப்படி தண்ணீர்ல தூக்கி போட்டாரே, அல்லாஹ் அக்பர். சம்சே தப்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா தண்ணீரில் இருந்து அந்த கடிதத்தை எடுக்கிறார்கள், ஒரு எழுத்து கூட மாறவில்லை. ஷேக்கின் கைப்பட்ட கடிதம் தண்ணீரில் படுகிற போது தண்ணீருக்கு அழிக்கிற ஆற்றல் கூட இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார்கள் அல்லாமா ரூமி. ஒரு நல்லவரின் தொடர்பு இல்லை என்றால், இந்த ரூமி உலகத்தில் இல்லை என்று சொன்னால், அபு தாவூத் ரஹ்மத்துல்லா அபு ஹஸ் ஹத்தாதிடத்திலே தொடர்பு கொள்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி உலகத்திற்கு இவ்வளவு எழுதுகிறார்களே, அஜாயிபுல் கல் பக்கத்திலே விக்கிது உங்களுக்கு தமிழ்ல புக்கு, உள்ளத்தின் விந்தைகள். அது மாதிரி ஒரு புத்தகத்தை வாழ்க்கையில படிச்சிருக்கவே முடியாது. வாங்கி படியுங்கள், உள்ளத்தின் விந்தைகள், அற்புதமான நூல். இந்த உள்ளத்தின் விந்தைகள், உள்ளம் என்ன வேலையெல்லாம் செய்கிறது தெரியல. உள்ளத்தின் விந்தைகள் எழுதுவார்கள் இமாம் கஸ்ஸாலி. அவங்கள்ட்ட வந்து என்ன கேள்வி கேட்டாலும் கஸ்ஸாலி பதில் சொல்லுவார். ஒருவர் வந்து கேட்கிறார் மல் இஹ்லாஸ், கஸ்ஸாலி இடத்துல மல் இஹ்லாஸ், இஹ்லாஸ்னா என்னன்னு கேட்டார். கஸ்ஸாலி பதில் சொன்னார்கள், அல் ஹலாஸ் மின் ஆபாத்தில் அமல், அமல்களின் ஆபத்தில் இருந்து விடுதலை பெறுவது, அமல்களை ஆபத்து இல்லாம பாத்துக்கிறது, இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். மத் தவக்குல், தவக்குல்னா என்னன்னு கேட்டார். உடனே பதில் சொன்னார், அஸ்ஸிக்கத்து பில்லாஹ், அல்லாஹ்வை உறுதியாக பிடித்துக் கொள்வது, இதுதான் தவக்குல். அப்படியா? அத் தஸ்லீம், மத் தஸ்லீம், மர் ரிலா, ரிலான்னா என்ன, பொருத்தம்னா என்ன, தஸ்லீமுல் உமூர் இலல்லாஹ், நம்மை அப்படியே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவது. அடுத்து கேள்வி கேட்டார் மல் முஹப்பா, முஹப்பத்துனா என்னன்னு கேட்கும்போது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இதற்கு விளக்கம் சொல்ல நான் தகுதியானவன் அல்ல, முஹப்பத்தை பற்றி விளங்க வேண்டுமானால் என் ஷேக் அபு அலி இடத்தில் கேளுங்கள். முஹப்பத் உள்ளம் சார்ந்தது, இதை விளங்க என் ஷேக் தேவை. யார் சொல்றது? உலகத்திலே எல்லா கலைகளையும் அறிமுகப்படுத்திய இமாம் கஸ்ஸாலி சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப வாழ்க்கை பாட புத்தகத்தில் நல்லோர்களை படிக்க வேண்டும், அவர்களின் வழி நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நல்லோர்களினுடைய தொடர்பும் இல்லை, நல்லோர்களை படிக்கவும் இல்லை, அவர்களை பின்பற்றி நடக்கவும் இல்லை. இன்னொரு அறிஞன் இப்படி பேசுவான், வாழ்க்கை என்பது நதி மாதிரி. இந்த நதி இருக்கிறதே ஆறு, அதுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, தானே வேர்களை தேடி சென்று தாகம் தீர்க்கும். நதி தான் அழுக்காகி பிறரை சுத்தப்படுத்தும், இந்த ஆற்றல் நதிக்கு உண்டு. நல்லோர்களும் இப்படித்தான், தானே தேடி சென்று இறைவன் வழங்கியதை பிறருக்கு வழங்கி மகிழ்விப்பார்கள். இந்த வாழ்க்கையில் இருக்கிற ருசி உலகத்தில் எதுலையுமே இல்லையே, இந்த வேலையை என்றைக்காவது செய்திருக்கிறோமா, நதி போல வாழ்ந்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறரை தேடி சென்று ஹசன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹன்னவர்கள் இரவு நேரத்திலே யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ, ஏழ்மையில் இருக்கிறார்களோ, யார் கொடுக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் வீட்டுக்குள்ளே போட்டுவிட்டு சென்ற வரலாறுகளை பார்க்கிறோமே. ஆனால் எத்தனை பேர்கள் நாம் இந்த செயலை செய்திருக்கிறோம்? நம்ம தெருவில், நம்ம மகல்லாவில் பசியோடு வாடக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு நாம் தான் கொடுக்கிறோம் என்றே தெரியாமல் கொடுத்திருக்கிறோமா? இல்ல, ரம்ஜான் வந்துருச்சு, ஜக்காத்து கையிலே தனியா, ஜக்காத்து சேலையே தனியா வாங்கி 10 ரூபா நோட்டை மாத்தி வச்சுக்கிட்டு
ஊர் முழுக்க தெரிய வேண்டும் என்று கொடுப்பது, இது ரப்பு நாடவில்லை, விரும்பவில்லை. நதி போல கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் இப்படி இருக்க வேண்டும். இதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. ஒரு அபூபக்கரை போன்று இருக்கலாமே, இந்த சகாபாக்களை போன்று, ஒரு உமரை போன்று இருக்கலாமே, ஒரு உஸ்மானை போன்று இருக்கலாமே, ஒரு அலியை போன்று இருக்கலாமே. இந்த நாலு கலீஃபாக்கள் அல்ல, சகாபாக்களில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எப்படி கொடுத்து வாழ்ந்தார்கள், வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அல்லாஹு அக்பர். சஹல் ரலியல்லாஹு தஆலா கொடுத்த நிலை அலாதியானது. தபூக் போர்க்களம் எல்லோரும் விதவிதமாக கொடுக்கிறார்கள், ஆனால் இந்த சஹல் ரலி அல்லா இடத்துல ஒண்ணுமே இல்லை கொடுக்கிறதுக்கு, கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வீட்டுக்கு செல்கிறார்கள், அன்பு மனைவி இடத்தில் கேட்கிறார்கள், அம்மா உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க, மனைவியும் சொன்னார்கள், என்கிட்ட ஒண்ணு இல்லைங்க. இந்த சுங்குடி பிடிச்சி வச்சிருப்பாங்க மனைவிமார்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பேரித்தந்தோப்புக்கு செல்லுகிறார், ஒரு வாளி இறைத்தால் ஒரு பேரித்தம்பழம், 19 வாளி தண்ணீர் இறைத்து, நம்ம மாதிரி பக்கத்துல எல்லாம் கிடக்காது தண்ணி, நீண்ட ஆழமான கிணறு, தண்ணீர் இணைத்து 19 பேரித்தம்பழத்தை கையிலே கொண்டு வருகிறார் சஹல் ரலியல்லாஹு தஆலா. 19 பேரிச்சம்பழம், மஸ்ஜித் முழுக்க பொருட்கள் நிறைந்திருக்கிறது, ஆடைகளாக, ஆடைகளாக, உணவுப் பொருட்களாக, மழை மாதிரி குவிந்திருக்கிறது. 19 பேரிச்சம்பழத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? கையெல்லாம் நடுங்குகிறது. இந்த ஏழை அவமதிக்கப்பட்டு விடுவானோ? ஏழை எதை வேண்டுமானாலும் தாங்குவான், அவமரியாதையை தாங்க மாட்டான். ஏழை எதையும் தாங்குவான், அவமரியாதையை தாங்க மாட்டான். கையிலே தூக்கிக் கொண்டு வருகிறார்கள், கையெல்லாம் நடுங்குகிறது. சஹல் ரலியல்லாஹு தஆலா தூரத்திலிருந்து தாஹா ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டார்கள், அந்த ஏழை வருவதை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் நடக்கவில்லை, சாநபி ரசூலுல்லாஹ் விரைந்தார்கள், ஓடி போனார்கள். அந்த ஏழை தோழரிடத்தில் இருந்து பேரித்தம்பழத்தை தன் கையில் வாங்கினார். வாங்கி பள்ளிக்குள்ளே வருகிறார்கள், எல்லா பொருட்களின் மீதும் தூவினார்கள். இந்த ஏழை சகல் இவரின் பொருளால் அல்லாஹ் எல்லா பொருட்களிலும் பறக்கச் செய்தான் என்றார்கள். ஒரு சகலை போல நாம் மாறலாமே. தேடி வந்து கொடுக்கிற பண்பாடு, தேடி வாங்கிட்டு போகக்கூடாது, தேடி போய் ஏழையை பார்த்து கொடுக்கிற சகலாக மாறலாமே. தனக்கு தேவை என்ற போது கூட பிறருக்கு கொடுத்த மகிழ்ந்த அழியின் வரலாறு நமக்கு பாடமாக இருக்கிறதே, அப்படி ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கலாமே. வீட்டில பசி, கடுமையான பசி, வீட்டில பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆடையை கொடுத்து விட்டு வர சொல்லுகிறார்கள். ஆடையை போய் விற்கிறார்கள் 6 திருகத்திற்கு. வருகிற வழியிலே ஒரு ஏழை இருக்கிறார், ஏழையை பார்த்தவுடன் அந்த 6 கொடுத்து விட்டார்கள். வீட்டுக்கு கொண்டு வரல, ஏழையை பார்த்த உடனே அந்த 6 கொடுத்துறாங்க. வருகிற வழியில் அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஒட்டகை வருகிறது. ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் கொண்டு வந்தார்களாம், அல்லாமா கல்யூபி எழுதுவார்கள், மனித தோற்றத்திலே வருகிறார், ஒட்டகத்தோடு வருகிறார். அழியே இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறீரா? என்ன காசே இல்லையே, நான் எங்க வாங்குறது? இல்ல, இது ஒட்டகத்தை வச்சுக்கங்க, 100 திருகம் கொடுத்துருங்க, விலை 100 திருகம், நீங்க எப்ப வேண்டாலும் கொடுங்க. வாங்கி கொண்டு செல்லுகிற போது மீக்காயில் மாறு வேடத்தில் வருகிறார், ஒட்டகம் நல்ல கொழு கொழுன்னு இருக்குதே, இந்த ஒட்டகம் எவ்வளவு என்று கேட்கிற போது சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தை நீங்களே ஒரு விலை சொல்லுங்களேன், மீக்காயிலுக்கே விலை பேசுறாங்க, நீங்களே ஒரு விலை சொல்லுங்களேன், 160 எடுத்துக்கொள்ளவா என்று கேட்க, சரி என்று 160 கொடுத்து செல்லுகிற வழியிலே ஜிப்ராஹில் மீண்டும் வருகிறார்கள், 100 திருகத்தை அவரிடத்திலே கொடுத்து விட்டு, ஒரு ஏழைக்கு 6 திருகத்திற்கு வாங்கிய 6 திருகத்தை ஏழைக்கு கொடுத்ததால் அல்லாஹ் அதே இடத்தில் 60 கொடுக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹ்விடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நடந்த கதை, நான் 6 தர்மம் செய்தேன், அல்லாஹ் 60 கொடுத்திருக்கிறான். ஃபாத்திமா கேட்ட உடனே, நாம் பெருமானார் இடத்திலே செல்லலாம், இந்த கதையை சொல்லலாம் என்று செல்லுகிற போது, வருகிற போதே பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள், ஃபாத்திமாவையும் அலியையும் பார்த்து சிரிக்கிறார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? இல்ல, ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, நடந்த கதை சொல்லிவிட்டார்கள். ஏழைக்கு கொடுத்ததால் இறைவன் 1:10 உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அன்புக்குரியவர்களை தேடி சென்று கொடுக்கிற போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தேடி வந்து உதவுகிறான். இந்த வாழ்க்கையை வாழ வேண்டாமா? 800 அறிஞன் இப்படியும் பேசுவான், வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் மாதிரி, வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் மாதிரி. இந்த புல்லாங்குழல் இருக்கா இல்லையா? வாங்கின காத்த வெளியே விடும்,
புல்லாங்குழலும் இருக்கிறது, பந்தும் இருக்கிறது, ரெண்டுக்குமே காத்து தேவை. பந்தை உதைக்கிறான், புல்லாங்குழலை உத்துகிறான். பந்தை உதைக்கிறான், காரணம் வாங்கின காத்த வெளியே விடல, அதனால உதைக்கிறான். புல்லாங்குழல் வாங்கியதை வெளியே விடுகிறது. அல்லாஹ் கொடுத்ததை வெளியே விடுபவன் வாழ்கிறான். அல்லாஹ் கொடுத்தது தனக்கு மட்டும் சொந்தம் என்று நினைப்பவன் கால ஓட்டத்தால் அழிந்து போகிறான் இல்லையா? புல்லாங்குழலுக்கும் மூங்கில் தேவைப்படுகிறது, பாடைக்கும் மூங்கில் தேவைப்படுகிறது. புல்லாங்குழல் வாங்கியதை வெளியே விடுவதால் புல்லாங்குழல், வாங்கியதை வெளியே விடாததால் அது பாடையாகிறது, அதோடு முடிந்து போகிறது. மனிதன் கல்வியை இறைவன் கொடுத்தால், பொருளாதாரத்தை இறைவன் கொடுத்தால், எதை அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றி காட்ட வேண்டும். இப்படி மாற்றினால் அந்த வாழ்க்கை சுவீச்சமாக இருக்கும். இப்படி வாழ்ந்து பாருங்களே, புல்லாங்குழலை போன்று அல்லாஹ் கொடுத்ததை சமூகத்திற்கு அளிக்கிற நல்ல வாழ்க்கை வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, பிறர் நம்மை தீர்மானிக்காமல் முடிவெடுக்கும் திறனோடு, திட்டமிடும் திறனோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.